தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் H2O Hands to Others. நம்ம யூடியூப் சேனலோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கணும், ஜாப் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். நல்ல நல்ல கம்பெனிஸ்ல இருந்த ஜாப் போஸ்டிங்ஸ், வேலை வாய்ப்பு தகவல்கள், வாக் இன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஓப்பனிங் தான் பார்க்க போறோம். அது என்ன ஓப்பனிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ரெண்டு ஓப்பனிங் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், இன்னொன்று வந்து அண்ட் இண்டிகோ ஃபிளைட் அப்படின்ற கம்பெனிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இண்டிகோ ஃபிளைட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஓப்பனிங் பார்த்துக்கலாம். இந்த ஜாப் வந்து இண்டிகோ ஃபிளைட்லேருந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அசோசியேட் ஜேடிஓ பிஎல்எம் இந்த ஜாப் தான் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் ஏர்க்ராஃப்ட் அது ரிலேட்டடான ஒரு ஓப்பனிங் தான் இது. பிஎல்எம் அப்படின்னா பிளானிங் லாஜிஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இதுதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ரூட்டிங், ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனிங்ஸ் இது மாதிரி தானே ஒரு ஜாப் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்லைன் சப்போர்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஜாப் இருக்கும் இது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுற ஜாப்லாம் ஸோ பை லக் தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இதுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க, ரிப்ளை வந்தாலும் சரி வரட்டாலும் சரி அது நம்ம கையில் இல்லை. பை லக் இதுக்கு ரிப்ளை வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் போடுறோம். மேக்ஸிமம் வாக்கிங் ஜாப்ஸ் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். பட் இந்த ஜாப்ஸ் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரெஷர் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த மந்த் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4th May அன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக், பிடெக்ல இருந்து எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஏரோனாட்டிக்ஸ் எது வேணா நீங்கள் எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் இதில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இண்டிகோ ரிலேட்டடான ஏதாச்சும் ஃபால்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ஃப்ராட் மாதிரி ஏதாச்சும் ஒரு கால்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண வேணாம் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் போஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, லொக்கேஷன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணால் போடுவாங்க. ஸோ அதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. இது வந்து 0 to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், டேரெக்டாக அவங்க கம்பெனி ஸ்டாஃபாக எடுக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுன்றது நம்மளுடைய ஒரு நம்ம சைடில் இருந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு கடமை. அப்ளை பண்ணிவிடுங்க, கூப்பிடுறாங்க கூப்பிடல அது வந்து ரெண்டாவது விஷயம். நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும், இருக்கிற ஜாப் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும் வேலை கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங்கான ஒரு ஜாப் தான். இன்னொரு நான் ஜாப் சொல்லியிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நாலேஜ் இருக்கணும். இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப் தான், இன்டர்ன்ஷிப் வந்து 6 மந்த். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத போல் தான் அவங்க வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 236 அப்ளிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டைமண்டிக்ஸ் இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து 6 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக 12,000 to 14,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சொல்லியிருக்காங்க, பேஸ்ட் அப்பான் யுவர் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க்குக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸும் இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வெல்வேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி அகாடமிக் கண்டென்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாலேஜ் எது இதில் இருக்கணும்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், இங்கிலீஷ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்சியாக பேசவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் ஜேஎஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ஜாப் தான். என்னென்ன பர்க்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 10 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும், எல்லாரும் அப்ளை பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸில் படிச்சிருக்கணும், உங்களுக்கு ஓன் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் இருக்கணும், அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அண்ட் மொபைல் பில்ஸ்க்கு எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேப்டாப் நிறைய பேர்கிட்ட இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ லேப்டாப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. லேப்டாப் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம், உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 7th May 11th June வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் நடக்க போகுது. ஸோ 11th நீங்கள் ஆல்ரெடி வந்து டைம் போயிடுச்சு 7th May, பரவாயில்ல அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் வந்து ஓப்பனிங் வந்து க்ளோஸ் ஆகலை, அவங்களுக்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமன்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக 10 vacancy இருக்குது, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும். ஏன்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, பட் லேப்டாப் இருக்கணுன்றது கம்பல்சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து கூடவே வந்து இப்போ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களே மறந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை ஞாபகப்படுத்தும். So thank you so much friends.